DidikTV KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் வந்துட்டு இந்த தமிழ் பாடத்தில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துமோ, நிறைய ஆசிரியர்கள் நம்ம பார்த்துட்டோம், எல்லா ஆசிரியர்களும் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கும் இருக்குதுங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலிருந்து மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பாடத்தை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுக்காக தான் வந்துட்டு நிறைய பாடத்தை நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்காகவே தொகுத்து நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு வந்துட்டு ஒரு புதிய ஆசிரியர் நம்ம கூட இணைய போறாங்க. தமிழ் மொழியில குறிப்பா எந்த விஷயத்தை பத்தி அவங்க படிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு எனக்கு இன்னும் தெரியலங்க. டீச்சரை கூப்பிடுறதுக்கு முன்பதாக டீச்சருடைய ப்ரொஃபைல கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா? அதனுடைய வீட்டி ஒரு சிறிய குறிப்பிடமாக இது உங்களுக்காக. ஆக நம்முடன் வந்துட்டு புஷ்பவல்லி ஆசிரியை தான் வந்துட்டு இணைந்திருக்காங்க. இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராக்கில் இருக்கும் தோப்பர்டான இடைநிலை பள்ளி ஆசிரியை தான் வந்துட்டு இன்று நம்முடன் இணைந்திருக்காங்க. டீச்சர் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். சரி டீச்சர், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பயணம் செய்து வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது பயணம்? நல்லபடியாக அமைந்தது. சரி, இன்றைக்கு எதை பற்றி டீச்சர் படித்து கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கு எஸ்பிஎம் தமிழ் இலக்கியம் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள கவிதை தொடர்பான ஒரு பாடத்தை தான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். கவிதை அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இதை சாணைக்கல் கவிதையில் உள்ள அந்த இலக்கிய கூறான ஓசை நயத்தை பற்றி தான் நீங்கள் விளக்க வைக்கிறேன். ஓகே ஓகே, ஓசை நயத்தை பற்றி குறிப்பாக இன்றைக்கு விரிவாக நீங்கள் படித்து கொடுக்க போகிறீங்க. சரி, நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம COVID-19 எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக எஸ்ஓபியை பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஏற்கனவே வந்துட்டு நம்ம முகக்கவரி அணிஞ்சிருக்கோம், இப்போ கை தூய்மையை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இங்கே வந்துருங்க டீச்சர். முதல்ல நீங்கள் பயன்படுத்திங்க. ஆக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க இந்த எஸ்ஓபியை பின்பற்றுறது அப்படின்றது கடமையாக நம்ம எப்பொழுதுமே பின்பற்ற வேண்டும். சரி, இன்றைக்கி டீச்சர் வந்துட்டு என்ன படித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக மாணவர்களை ஸ்டூடெண்ட்ஸை இப்போ பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய இணைய போகிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா, பேரா தோப்பர்டானா இடைநிலை பள்ளி மாணவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்முடைய இணைய போகிறாங்க. அந்த மாணவர்கள் யார் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? அன்பரசி. வணக்கம் அண்ணா, என் பெயர் அன்பரசி தமிழ் செல்வன், நான் தோப்படனா இடைநிலைப் பள்ளியில் பயில்கிறேன். அன்பரசி, உங்களுடைய எதிர்கால ஆசை அப்படின்னா என்னது? அண்ணா, என்னுடைய எதிர்கால ஆசை என்பது ஆர்கிடெக்ட் ஆக வேண்டும் என்பது. ஓகே, சரி. அடுத்தபடியாக சிவசங்கரன். வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பெயர் சிவசங்கரன் வீரன், நான் தோப்படனா இடைநிலைப் பள்ளியில் பயில்கிறேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப அழகா. சரி, அடுத்தபடியாக தெய்வமணி. தெய்வமணி இருக்கீங்களா? வணக்கம் அண்ணா, என் பெயர் தெய்வமணி சந்திரன், நான் தோப்பரானா இடைநிலை பள்ளியில் பயில்கிறேன். சரி இல்லை. சரி, அடுத்தபடியாக ஜீவிதா. வணக்கம் அண்ணா, என் பெயர் ஜீவிதா ராவிஷா சிவகுமார், நான் தோப்பரானா இடைநிலை பள்ளி மாணவி. ஓகே, அடுத்தபடியாக இறுதியாக தேசிகா. வணக்கம் அண்ணா, என் பெயர் தேசிகா தேவேந்திரன், நான் தோப்படனா இடைநிலைப் பள்ளியில் பயில்கிறேன். ஓகே, சரி. ஆறு பேருமே இன்றைக்கு வந்து ஆசிரியர் படிச்சு கொடுக்கறத கற்றுக்கொள்வதற்காக தயாரா காத்துட்டு இருக்கீங்களா? மாணவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு வீட்டை நாங்க தயாரிச்சு வைத்திருக்கோம், அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு சிறிய காணொலி இது. டிடி டிவி கேபிஎம்.
இதனை இதனால் இப்படி சொல்லன இழுத்து பிடிப்பது இலக்கணம். அதனை காட்டி அது போல் வாழன அறவழி தருவது இலக்கியம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நெறியும் உயிர் குலம் காக்கும் அறமென்போம். ஒவ்வொரு துளியும் தமிழ் நலம் பூக்கும் உயிர் தமிழ் தாயின் வரமென்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்பரசி தமிழ் செல்வன். நான் எஸ்எம்கி தோப்படனா இடைநிலை பள்ளியில் படிவம் 5 பயில்கிறேன். நான் கடந்த 2 ஆண்டுகளாக இலக்கிய பாடத்தை எனது தேர்வு பாடமாக தேர்வு செய்து படித்துக் கொண்டு வருகிறேன். இலக்கிய பாடத்தை நான் தேர்ந்து எடுத்ததற்கான காரணம் என் பெற்றோர்களின் ஊக்குவிப்பும் என் பள்ளி ஆசிரியர்களை கற்பிக்கும் முறையும் தான். இலக்கிய பாடத்தின் வழி நாம் பல நன்மைகளை பெறலாம். அவ்வகையில் பார்த்தோமானால் இலக்கிய பாடத்தின் வழி நாம் பொது அறிவையும் பல அறநெறிகளையும் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இலக்கிய பாடம் எனக்கு எதிர்காலத்தில் துணை புரியும் என்ற நம்பிக்கையும் என்னுள் உள்ளது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம். கனியிட ஏறிய சுவையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சல் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். என் தாய்க்கு வணக்கம். என் தாய் தந்து தமிழுக்கு முதல் வணக்கம். என் பெயர் ஜீவிதா அனிஷா சிவகுமார். நான் தோப்படனா இடைநிலை பள்ளியில் படிவம் 5 பயில்கிறேன். நான் என் எஸ்பிஎம் தேர்வில் இலக்கிய பாடத்தை தேர்வு பாடமாக கொண்டதற்கு என் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். முதலில் என் பெற்றோர்கள் தமிழ் பள்ளியில் பயின்றவர்கள். இதனாலேயே எனக்கு சிறுவயது முதல் தமிழ் பற்று அதிகம் இருந்தது. அது மட்டுமில்லாது என் ஆறாம் பள்ளி ஆசிரியர்களும் இடைநிலை பள்ளி ஆசிரியர்களும் என்னை பெரிதும் ஊக்குவித்து தேன் சுவை கொண்ட இலக்கிய பாடத்தை சுவைக்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு DidikTV KPM. ஆக மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு கவிதையை வந்துட்டு அவர்களுடைய அந்த விஷயம் எல்லாம் சேர்த்து சிறப்பாக வாசித்து காட்டினாங்க. இன்றைக்கு கவிதை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் வந்துட்டு பயில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆசிரியர் பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக கவிதையில் இருக்கும் இந்த ஓசை நயம் இதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னு. கவிதை அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயம் இருக்குது தமிழ் இலக்கியத்தில். அதில் குறிப்பாக இதிலே நிறைய விஷயம் இருக்குது, அதுதான் இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டுன்னு ஆசிரியர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. மாணவர்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக வந்துட்டு தயாராக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளை. DidikTV KPM. DidikTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக வந்துட்டு இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆசிரியர் ஏற்கனவே பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக கவிதையில் இருக்கிற ஓசை நயம் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோங்க. எனக்கு வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்பு படித்த ஒரு ஞாபகம், ஆனால் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அங்கங்கே நான் மறந்துட்டேன். திருப்பி நானும் இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிஎம் மாணவர்களே, படிவம் 4 மாணவர்களே, கண்டிப்பாக புத்தகத்தை எடுத்து வந்துட்டு பக்கத்தில் வச்சுருப்பீங்க. இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற நம்முடைய 6 நண்பர்கள் ரெடியா அப்படின்னு கேட்டுடலாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அதே தயாரான சூழ்நிலையில் ஆசிரியர் தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கிட்டு சார். அமுதான தமிழே நெய்வாளி, என் ஆவினில் கலந்து நாவினில் வாழும் அமுதான தமிழே நெய்வாளி, அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎம் தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு கூறான கவிதை பற்றியான பாடத்தை அந்த தேர்வுக்கு உள்ள அணுகுமுறை பற்றி தான் ஆசிரியர் என்று நான் உங்களுக்கு கூறவிருக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா சாணைக்கல். மொத்தம் 12 கவிதைகள் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். இந்த 12 கவிதைகளை பார்த்தீங்கன்னா படி 4லையும் படி 5லையும் நீங்கள் இந்த மொத்தம் இந்த 12 கவிதைகளை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஓகே, இந்த 12 கவிதைகளை நீங்கள் நன்றாக படித்து கரைத்து குழித்திருந்தால் தான் நீங்கள் வந்து தேர்வுக்கு முழுமையாக தயாராகிவிட்டு என்று அர்த்தம், சரிங்களா? இந்த 12 கவிதை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து கவிதைகளுமே வந்து மரபு கவிதைகள் தான், மரபு சார்ந்த கவிதைகளை. இப்போ கவிதை நிறையா இருக்குல்ல, கவி உங்களுக்கு வேறு கவிதை தெரியுமா?
எனக்கா? இல்லை சார் டீச்சர், ஒரு நாளடி அப்படியே நம்மள டிஆர் மாதிரி கவிதை சொல்லிட்டு போகிறது தான். இந்த அளவுக்கு கவிதைலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்றைய காலகட்டத்தில் புது கவிதை, உரை வீச்சு, ஹைக்கு கவிதைன்னு பல தரப்பட்டது. இப்போ நான் நம்முடைய தமிழ் மொழிக்கு சார்ந்த மரபு சார்ந்த கவிதை, நம்மளுடைய இலக்கிய பொக்கிஷம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த மரபு கவிதை, இந்த 12 கவிதைகளும் சிறப்பான கவிதைகளை வந்து மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 கவிதையும் பார்த்தோமா, மாணவர்களுக்கு நல்ல நல்ல நெறிகளை போதிக்கக்கூடிய கவிதையாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த 12 கவிதைகளை ஒரு கவிதையான என் 5 இருக்குல்ல சாணைக்கல், அந்த சாணைக்கல் பற்றிய ஒரு கவிதை நம்ம படிக்கிறோம். அந்த ஒரு கவிதை எடுத்துக்கொண்டாலே மாணவர்கள் வந்து அதனுடைய இலக்கிய கூறுகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும், சரிங்களா? அந்த வகையில் சரி மாணவர்களே, யாராவது சொல்ல முடியும் இலக்கிய கூறுகள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்த இலக்கிய கூறுகள் சொல்லுங்க. பாடுபொருள், பாடுபொருள் என்பது கவிஞர் கவிதையை எதை பற்றி பாடுகிறார் என்பதை பாடுபொருள் ஆகும். சிறப்பா சொல்லிருக்காங்க. அடுத்து வேற யாராவது மற்ற இலக்கிய கூறுகள்? அம்மா நான் முயற்சிக்கிறேன். அம்மா சொல்லுங்கம்மா. வையக்கரு, பாடுபொருளின் வழி கவிஞர் உணர்த்த விரும்பும் கருத்து. ஓகே, சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மையக்கரு, பாடுபொருள், மையக்கரு வந்து கவிதை அடிப்படையான விஷயமை. மாணவர் கவிதை படிக்கிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முதல் வந்து அந்த கவிதை எழுதிய கவிஞரை பற்றி தெரிந்து கொள்வார்கள். உதாரணமாக அந்த சாணைக்கல் கவிஞர் பார்த்தோமா, கவிதை பார்த்தோமா, கவிஞர் எல்லோரும் எழுதியிருக்காரு. அப்போ அந்த கவிஞர் பற்றிய குறிப்புகள்லாம் அவங்க படித்து முடித்து விட்டு கவிதை வாசிக்க சமயத்தில் அந்த கவிதையோட பாடுபொருள், கவிஞர் எதை பற்றி அந்த பாடுகிறார் என்பதை பாடுபொருள் அமைச்சிருப்பார். மாணவர் கண்டிப்பாக இந்த பாடுபொருள் நல்லா புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மையக்கரு. இதை தொடர்ந்து மற்ற ஏதாவது இலக்கிய கூறுகள் உங்களுக்கு தெரியுமா? முயற்சி செய்யலாம். அம்மா நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன். ஓகே சொல்லுங்க சிவசங்கர். கருத்துமா, கருத்துல வந்து தெரிநிலை கருத்தும் புதுநிலை கருத்தும் இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள் சிவசங்கர், மிக சரியா சொல்லியிருக்காரு. கருத்து என்பது பார்த்தோமா, தெரிநிலை கருத்து, புதுநிலை கருத்து, சரிங்களா? சிறப்பான பதில். அதாவது மாணவர் வந்து இந்த வரிசைகரமான ஒவ்வொரு கவிதை வந்து வருவாங்க, கவிஞர், பாடுபொருள், மையக்கரு, கருத்து. கருத்து என்பது கவிதையை வாசித்து, இப்போ திரளி கருத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் வந்து கூறக்கூடிய கருத்துக்களை அதை வாசித்தாலே அது நம்மளுக்கு கருத்து புரிந்து கொள்ளலாம். அது திரளி கருத்து, நேரடியாக கூறப்பட கருத்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுநிலை கருத்துக்கள். இப்போ மலாய் மொழியில் சொன்னால் இசை திருசூரா திருசீரா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது வந்து அந்த கவிதை உள்ள வந்து புதைந்திருக்கும் அந்த கருத்துக்கள்லாம். மாணவர்கள் அந்த கவிதையை வாசித்து நன்கு உயிர்த்தனக்கூடிய விஷயங்கள் தான் இந்த புதிய கருத்தை நம்ம வந்து சொல்லலாம். சரியா மாணவர்களே, நினைக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த 3 விஷயங்களும் நல்லா சிறப்பாக நீங்கள் படித்து புரிந்து கொண்டதுனால உங்களை பதில் சொல்ல முடிஞ்சது. இந்த 3 கூறுகளை தவிர்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கூறு வந்து நயங்கள், சரிங்களா? இந்த நயங்கள், நயங்கள் அப்படின்னு சொன்னால் சிறப்புகள் அர்த்தம், சரிங்களா? ஒரு கவிதை அது இயக்கிய கூறுகளில் நாவல் நாடகம் தவிர்த்து இந்த கவிதையை பார்த்தோமா அதோட சிறப்புத்தன்மையே அதோடைய நயங்கள் தான். கவிதையை படித்து ரசித்து இன்புறத்தக்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்பாக இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நயங்கள் தான், சரிங்களா? இந்த நயங்களை பற்றி நம்ம அடுத்த ஆசிரியர் வந்து விளக்குறவங்களுக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து படிப்பினை தாக்கம், இந்த கூறுகளையும் நீங்கள் வந்து படிப்பங்க. ஆக மாணவர்களே, இலக்கிய கூறுகள் சொல்கிறப்ப இந்த மொத்தம் இந்த 6 இருக்கிற 5 விஷயங்களும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உள்வாங்கி கொண்டிருக்க வேண்டும். இது அடிப்படையான விஷயம். ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா கவிதை என்றாலே மாணவர்களுக்கு வந்து ஒரு கிளி எப்படின்னா நாவல் நாடகம் பார்த்தீங்கன்னா அது கதை வடிவில் இருக்கிறனால கொஞ்சம் சந்தோஷமாக படிப்பாங்க. ஆனால் கவிதைனாலே வந்து அப்படியே விழிப்புதுங்க, மனம் பதுங்க, அந்த மாதிரி கவிதையா ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஓடக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கிறாங்களே. ஆனால் உண்மையிலே பார்த்தோமா கவிதை வந்து ஒரு இன்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம். அது நீங்கள் இந்த நயங்களை நீங்கள் படித்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த கவிதை நீங்கள் படிக்கிறப்ப அஹா ஓஹோன்னு புகழ்வீங்க. ஓகே, அப்போ அந்த நயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால கவிதையை சந்தோஷமாக படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே இல்லை, சரி. இப்போ நயங்கள் அப்படின்னு சொன்னோமா மொத்தம் 4 வகையை நம்ம பிரிக்கலாம். அதாவது 1வது ஓசை நயம், 2வது சொல் நயம், 3வது அணி நயம், 4வது பொருள் நயம், சரிங்களா? இந்த 4 நயம் இருக்கு. இந்த 4 நயத்தையும் இன்னைக்கு பார்க்க முடியாது, நேரம் போதாது. அதனால இன்னைக்கு ஆசிரியர் சொல்லக்கூடியது இந்த ஓசை நயம் பற்றி தான், சரிங்களா? ஓகே, அப்போ இந்த சாணைக்கல் கவிதை பார்த்தோமா ஏற்கனவே மாணவர்கள் கவிஞரை பற்றி பாடுபொருள் பிறகு மையக்கரு கருத்து வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டாங்க, சரிங்களா? ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவிதையோட ஓசை நயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய நோக்கம் அதுதான். சரி, சாணைக்கல் அப்படின்னு தலைப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது,
யாருக்கு தெரியும் சாணிக்கல்னா என்ன அர்த்தம்? பாடா, நல்ல வேலை என்ன கேட்கல. சொல்லுங்க மாணவர்களே, சாணிக்கல் அப்படின்னா என்ன, யாருக்குனாலும் சொல்ல முடியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? வகுப்புல ஆசிரியர் இந்த கவிதை பற்றி பேசுறப்ப சொல்லி கொடுத்தாங்க. பயன்படுத்துறது. கவிஞர் வந்து இந்த கவிதைக்கு சாணைக்கல் என்ற அந்த தலைப்பு விட்டுருக்கான ஒரு நோக்கத்தோட தான். சாணைக்கல்ல யதார்த்த வாழ்க்கையில பார்த்து இயல்பு வாழ்க்கையில வந்து அந்த ஆயுதங்களை வந்து அந்த கத்தி அறிவால வந்து தீட்டுறதுக்காக சாணக்கில பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கவிதை அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோமா, மனிதனாகிய நமது வாழ்க்கையை பண்படுத்தக்கூடிய செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த பண்புகளை ஒட்டி தான் இந்த இந்த கவிதையில அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அதுதான் சாணக்கல். ஒரு மனிதன் எப்படி தன்னை பட்டை தீட்டி கொள்ள வேண்டும், அந்த விஷயங்களை நீங்க கவிதை படிச்சா சேர்ந்து கொள்ள, மிக அருமையான ஒரு கவிதை தான். இப்போ சாணைக்கல்லை பற்றி நம்ம இங்கே பார்க்கல. சாணைக்கல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி இருக்கு? இது நேரடி பொருள் அல்ல. அதாவது சாணைக்கல்னா அவர் கொல்ல வர்ற விஷயமே வந்து என்ன பண்பு பற்றி தான், என்ன பண்புகள் நம்ம வாழ்க்கை இருக்கணும், அது எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் தான் அழகான தலைப்பை விட்டுருக்க சொல்லியிருக்காரு. இந்த கவிதை பார்த்தா மட்டும், இந்த கவிதை எழுதிய கவிஞர் யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்லுங்க யார். அவங்களுடைய தொழில்நுட்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, ஆனா சரியான பதில சொன்னாங்களா? ஓகே, சரியா சொல்லிருக்காங்க. கவிஞர் எல்லோர் மலேசிய கவிஞர் அவரு. இந்த 12 கவிதையும் பார்த்தோமா, சில கவிதை மலேசிய கவிஞர் எழுதியிருக்காங்க, சில கவிதை வந்து இக்கவிதையின் பாடுபொருள் தன்முனைப்பாகும். சரி, தன்முனைப்பு. ஒரு மனிதன் ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் தான் தன்முனைப்பு. சாணிக்கிற போதே சொன்னேன் இல்லையா, அதை தன்முனைப்பதை கூறியிருக்கு. அது பாடுபொருள், அதை பற்றி அவர் வந்து கவிதை சொல்லியிருக்காரு. பிறகு மையக்கரு ஒன்று இருக்குல்ல, மையக்கரு நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயம்தான், நினைவு கூற முடியுதா? யாராவது சொல்லுங்களேன். சொல்லுங்க. உண்மைதான், முயற்சி இல்லாமல் வாழாவிருந்தால், வாழாவிருந்தால் அமைதியை ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் இப்போ வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. கண்டிப்பாக வாழவிருந்தால் என்ன 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 மிஞ்சும், தாழ்வு தான் மிஞ்சும். சரிங்களா, அப்படி சரியாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த கவிதையை பார்த்தோமா, இந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி வரியாக இருக்கா இல்லையா, மொத்தம் 6 கன்னிகள் இருக்குது. பெரும்பாலும் உரைநடை வந்து நம்ம பத்தியும் சொல்லுவோம், ஆனால் கவிதை என்று எடுத்துக்கொண்டாலே அதுக்குன்னு சில அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது கன்னி சொல்லுமா இல்லையா, இந்த கண்ணில் இது வந்து 2 அடி கொண்ட ஒரு கன்னி, 2 அடி. இந்த 1 அடி பாருங்கள், ஏற்றமும் இரக்கமும் இயற்கையாம் என்பதால் எழுச்சியே இல்லாமல் இருப்பதுவா, சிறு மாற்றங்கள் கூட்டியே வாழ்க்கையை புதுக்கிட வழிவகை மொழிவதை மறப்பதுவா. 2 அடி இது. இந்த அடியில் வந்து பார்த்தா ஒவ்வொரு எழுத்தும் சீர். ஓகே, இப்போ ஏற்றமும் ஒரு சீர், ஏற்றமும் இரக்கமும் இயற்கையாம் என்பதால் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்க. இப்போ எவ்வளோ எல்லா கண்ணிலையும் பார்த்தோமா அந்த சீரோடது சரியாக இருக்கும், அடியும் ஒரே மாதிரியாக கொண்டு வரும். அப்போ 2 அடிகள் கொண்ட கண்ணி தான் இது. இது இது வந்து அடிப்படையான விஷயங்கள். அடி இந்த சீர் வகையெல்லாம் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கவிதைக்கு தனி ஒரு மொழி இருக்குல்ல, கவிதைக்குன்னு அதை புரிந்து கொண்டால் முடியும். இப்போ இந்த கவிதையை யாராவது வாசிக்க முடியுமா, நல்ல துணியோட கொஞ்சம் கொஞ்சம் நினைவு கூறும், அது பிறகு நம்ம யோசனைக்கு போகலாம். முயற்சி செய்யுங்க. சொல்லுங்க சிவசங்கர். செய்யுங்க சிவசங்கரன்.
ஏற்றமும் இரக்கமும் இயற்கையாம் என்பதால் எழுச்சியே இல்லாமல் இருப்பதுவா? திரு மாற்றங்கள் கூடியே வாழ்க்கையை புதுக்கிட வழிவகை மொழிவதை மறப்பதுவா? சரி சரி, அருமையாக படிச்சீங்க, வாழ்த்துக்கள். அதாவது இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம், மார்க்கில் வந்து ஏற்றம் இறக்கம், முன்னேற்றம் தோல்வின்னு ஒரு சகஜமான ஒன்று தான், இயல்பான ஒன்று தான். ஆனால் அதை அந்த மாதிரி அதான் வாழ்க்கை அப்படின்னும் போது ஒரு மெத்தனை போக்கோடு இருந்தோமா கண்டிப்பாக சாதிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன வேண்டும், முன்னேற்ற சிந்தனை அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை நம்ம புதுப்பித்து கொள்ள முடியும். பாருங்கள், புதுக்கிட நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை, சரிங்களா? அந்த விஷயம் அழகாக சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது நம்ம கருத்து நீங்கள் இருக்கணும் பார்த்ததுனால நான் வந்து கொஞ்சம் விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நம்மளுடைய நோக்கம் வந்து இன்றைக்கி மோசை நயம் தான். ஓகே, நீங்கள் மீண்டும் அந்த இந்த கவிதை மீண்டும் கொண்டு வரதுக்காக நான் வாசிக்க சொல்கிறேன். அடுத்த கண்ணி யாராவது வாசிக்க விரும்புகிறீங்களா? யார் வாசிக்க போகிறீங்க? நடப்பது நடக்கட்டும். வாய்ப்பு. அம்மா, நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓகே, வாசிங்க. வாசிங்க தெய்வமணி. நடப்பது நடக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், தீர்க்கட்டும் நமக்கென்ன வந்தது என்பதுவா? காலம் முடுக்கிய வழிதனில் தடுக்கியே அமிழ்ந்த பின் முனைந்தழ நாம் என்ன மண்புழுவா? பார்த்தீங்கன்னா நடப்பது நடக்கட்டும், இருப்பது இருக்கட்டும், அந்த அலட்சிய போக்கு, அக்கறை சொந்த வாழ்க்கையில் அக்கறை இல்லை. அதனால அந்த அக்கறை இல்லாதனால தான் நிறைய தோல்வியை சந்திக்க முடியுது, சரிங்களா? அந்த தோல்வி ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து அவங்களை வந்து அதை புரிஞ்சு கொண்டு சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா அவன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் பெரிய தோல்வி வந்தால் பிறகு அது வந்து மீண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாயிரும், சரிங்களா? இதுதான் அந்த பள்ளிக்கூடத்தில் கவிதை போட்டிக்கு போகிற மாணவர்களோ டீச்சர் சில பேர் அந்த போட்டு கலந்துருக்காங்க. ஓகே ஓகே, சரி. மூன்றாவது கண்ணி வாசிக்கிறீங்களா? அடுத்து யார் வாங்க? அன்பரசி செய்யட்டுமா? யார்? ஓகே, அன்பரசி சொல்லுங்க. அம்மா, படவில் காலங்கள் பயிற்றிடும் ஆக்கல்கள் பார்த்துமே கருத்தினில் மாற்றங்கள் செய்வதுவா? பழகிய கோலங்கள் போலும் வீண் கொள்கையின் பிடியில் குறுக்கியே மேலும் நாம் உய்வதுவா? ஒரு பாடல் சொல்லுவாங்களே, காலம் மாறுது கருத்து மாறுது நாமும் மாற வேண்டும், ஒரு பாடல் வரி இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி காலம் மாறிக்கிட்டே இருக்கு, அறிவு துணிப்பு மாறிக்கிட்டே இருக்கு, நிறைய ஆக்கல்கள் உருவாக்கங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் சில பேர் பார்த்தோமா அவங்கள சுற்றி நடக்கிற மாற்றங்கள்லாம் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை எந்த ஒரு மாற்றம் செய்ய அவங்க எந்த ஒரு முயற்சியும் செய்கிறது இல்லை. ஒரு வீண் கொள்கை, அந்த வீண் பிடிவாதனால இருந்தபடியே தான் இருக்காங்க, சரிங்களா? அதனால எந்த ஒரு முன்னேற்றம்லாம் இருக்காங்க, அதான் இங்கே சுட்டி காட்டார் கவிஞர். சோம்பல் 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 குணம் தான். ஓகே, அடுத்து நான்காவது கண்ணி. நான்காவது கண்ணி முயற்சி செய்கிறேன் அம்மா. ஆ சொல்லுங்க அம்மா. ஸ்லைட் தெரியல, சரிங்களா? ஓகே, வந்துருச்சு. படிக்க முடியுதா? படிக்கமா? சொல்லுங்க. நாலடி செல்ல ஏழடி பின்தள்ளும் நடையியல் பயிர்ப்பது உலகடியா? இல்லை காலடி சுவடுகள் காட்டிடும் கணக்கதில் கலங்குதும் தெரியவில்லை கலங்குதல் தான் என்றும் நிலையடியா? சரி, சிறப்பா வாசிங்க. நாலடி முன் செல்ல, நாலடி முன்னுக்கு போனோம் பேரடி பின்தள்ளுவோமா, இதான் அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா? இல்லை நம்ம கடந்து வந்த பாதையில கிடைக்கக்கூடிய அந்த பட்டறிவு சொல்லுவாங்க அனுபவம், அதை கொண்டு நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை இன்னும் மேற்கொண்டு நல்ல வழியில் கொண்டு போகணுமா, எது சரி அப்படின்னு பார்க்கணும். அப்போ தோல்வியை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும், தோல்வியே வந்து அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போய்விட்டது அந்த மாதிரி ஒரு சிந்தனையை தூக்கிவிட்டு அழித்து விட்டு நம்ம வந்து இந்த முன்னேற்ற சிந்தனையை தூக்கி கொண்டு போகணும் என்ற வழி சிறப்பாக சொல்லியிருக்காரு அந்த கவிஞர். ஓகே, நான்கு கண்ணி படிச்சிட்டிங்க. ஓகே, அடுத்து ஐந்தாவது கண்ணி முயற்சி செய்றீங்களா வாசிக்கிறதுக்கு? நான் வாசிக்கிறேன் அம்மா. வாசிங்க புவனேஸ்வரி. அம்மா, படவில்லை முயற்சியே உழைப்பதாய் முனைவதே பிழைப்பதாய் மூண்டெழுந்தாள் கதை பின்வருமா? சிறு அயற்சியை அறுவடை செய்திருந்தால் இன்று அலமரும் தாழ்வெண்ணம் முன்வருமா? நன்றி. முயற்சியும் உழைப்பையும் அவர் சுட்டி காட்டியிருக்கார் பாருங்க. முயற்சியை உழைப்பதாய் முனைவதே முனைப்பு இருக்கு, அந்த உந்து சக்தி இருந்தால் இதனால் வரை நம்ம கடந்து வந்த துன்பங்களை வந்து அது வந்து போயிடும், அதை மீண்டும் வராது. இப்போ கதை பின் வருமானா அந்த கதை எதை துன்பத்தை தான் குறிக்குது, துன்பம் என்ப தொடர் கதை அல்ல, சரிங்களா? எல்லாரும் வாழ்க்கையும் அதுதான், இன்பம் துன்பம் கலந்து வரக்கூடிய இயல்பான வாழ்க்கை தான் எல்லாருக்கும்.
அப்போ அந்த கதை பின் வருமானம் உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் பொறுத்து இருக்குது. சரிங்களா? அயற்சி என்பது எது? சோம்பல் தனத்தை நீங்கள் அறுவடைனா நீக்கிவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கை துன்பம் பட தேவையில்லை. அந்த கருத்து அழகாக. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பின் வருமா முன் வருமானு அவர் கேள்விக்குறியாக அவர் வந்து கேள்வி வினாவை தொடுத்திருக்க மாதிரி இருக்குது. உண்மையிலேயே பார்த்தோமா அவர் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துறாரு, இந்த சோம்பல் குணத்தை விட்டு எடுத்துருங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறணுமா சோம்பல் இருக்கக்கூடாது. அதான் அழகாக தூங்கிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்ற மாதிரி. நடைபெறும் என்பது வீணர்கள் சாற்றிய மொழி அல்லவா? கூர்ந்து மதிவழி நடையிட மனவழி மிகுபடும், மாற்றங்கள் இல்லாததே பழி அல்லவா? நன்றி. விதி வழிதான் யாவும் நடைபெறும், வாழ்க்கையே விதிவசம்தான் இருக்குது. ஓகே, பார்த்து நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையை விதியால. வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பா வசதி இல்லாதவங்க, நான் படிக்கிறேன், எங்கள் அம்மா படிக்கிறேன்னு விதியுமே அந்த படியை தூக்கி போட்டு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க. அது அது வந்து என்ன சொல்கிறாங்க, வீணர்கள். வீணர்கள்லாம் பயனற்றவர்கள். ஒரு கவிதையை வாசிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கவிதையோட அந்த சொல்லோட இருக்குல்ல, அந்த சீரோட அதோடைய அந்த பொருள் வந்து நீங்கள் நல்லா புரிந்து கொண்டிருக்கன்னா கவிதையும் நல்லா விளங்கும். வீணர்கள் அப்படியே யாரு? பயனற்றவர்கள். சாற்றினா கூறிய, அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத, விதி இல்லை, உன்னுடைய மதியால் எதையும் வெல்லலாம். பாருங்க, மதி வழி நடையிட மன வழி மிகுப்படணும், உன்னுடைய மனத்திடம் வந்து மிகவும், அது மூலியமாக நீங்க வாழ்க்கை முன்னேறலாம். அப்படி செய்யாவிட்டால், மாற்றங்கள் வரவில்லையற்றால் அந்த பழி அல்லவானா உன் வாழ்க்கையில் ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். சரி, அருமையான கருத்தை இந்த ஆறு கன்னிகள்ல சொல்லியிருக்காரு. சரி டீச்சர், கண்டிப்பா சாணைக்கல் அந்த கவிதையில வந்துட்டு இருக்கிற முழு அர்த்தத்தை வந்துட்டு தெளிவா நீங்க மாணவர்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே மாணவர்களே எங்கேயும் போயிடாதீங்க, அடுத்தடுத்து இன்னும் வந்துட்டு ஓசை நயம் பத்தி தான், இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் பெரிய விஷயம் கத்துக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஆக கண்டிப்பாக இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு கவிதையில் இருக்கிற ஓசை நயம் பற்றி வந்துட்டு நம்ம தெல்ல தெளிவாக வந்துட்டு பகிர்ந்துக்க போகிறோம், கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஆசிரியர் அப்படின்ட்டுன்னு தெல்ல தெளிவாக ஒரு கவிதையை பற்றி வந்து இந்த கவிதையுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து வந்துட்டு நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பதாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எஸ்ஓபியை பின்பற்ற வேண்டியது எல்லாருடைய கடமையாகும். எப்பொழுதுமே முகக்கவரை அணிந்திருங்க, கை தூய்மையை பயன்படுத்துங்க, வெளியே முடிந்தளவுக்கு போகாதீங்க. வாய்ப்பு கிடச்சி நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு பட்டு பட்டுன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். சரி, இதை கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம பாடத்தை பார்க்கலாம். சரியா டீச்சர்? ஓகே, தொடர்ந்துலாம், தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இன்றைய கற்றல்தரம் பார்த்தீங்கன்னா 1.4.1 கவிதையில் உள்ள பொருள் நயம், ஓசை நயம், சொல் நயம் ஆகியவற்றை ஆராய்ந்து விளக்குவர். இப்போ இந்த கற்றல் திறன் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்றைய குறிக்கோள் வந்து நோக்கம் பார்த்தா ஓசை நயம், அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழமாக பார்க்கவிருக்கிறோம். சரி, இப்போ ஓசை நயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓசை நயம் என்பது ஒன்றாவது எதுகை. ஓகே, எதுகை. இரண்டாவது மோனை. மூன்று சந்தம். நான்கு இயைபு. ஐந்து முரண் தொடை. இந்த ஐந்து கூறுகளை உள்ளடக்கியதான் இந்த ஓசை நயம். இது முக்கியமான ஒரு பகுதியை. ஏன்னா கவி தமிழ் கவிதையை பார்த்தோமா, கவிதையோட சிறப்பே அந்த ஓசை நயம். எல்லா மரபு கவிதைகளை பார்த்தோம், அந்த ஓசை நயம் சிறப்பான விஷயமா இருக்கும். சரிங்களா? அது ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து நான் விளக்க போகிறேன். அதனுடைய பொருள் நீங்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறதா அடுத்து நம்ம சாணைக்கல் கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓசை நயம் ஒன்று எதுகை. எதுகை என்பது சீர்களின் முதல் எழுத்தின் அளவும் இரண்டாம் எழுத்தின் ஓசையும் ஒன்றி வருவதாகும். இப்போ அந்த முதல் எழுத்தின் அளவு அப்படின்னு பார்த்தோமா, அளவுன்றது குறிலுக்கு குறில், நெடிலுக்கு நெடில். அப்போ தான் அந்த அளவு, ஒரு குறிலே ஒரு நெடில் வந்து சரியாக அந்த ஓசை அளவு சரியில்லை. குறில் வந்தால் அதோடய ஜோடி குறிலாக தான் இருக்கணும், நெடில் வந்தால் நெடிலாக தான் இருக்கணும், அப்போ தான் அந்த அளவு சரியாக இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்தோட ஓசை வந்து ஒன்றே சமமாக வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ வல்லினம்னா வல்லினம் தான் ஜோடியாக வரணும்,
மெல்லினம்னா மெல்லினம் தான் வரணும் சரிங்களா. வலினம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், கசடத்தை இக்கி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரணும். அதுதான் அந்த ஓசையை சிறப்பான ஓசையை கொடுக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துக்காட்டணும், ஆசிரியர் விளக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த அந்த நான் ஒரு பித்தன் கவிதை, இந்த கண்ணி கவனிங்க. பண்பிழந்த பாவையரை பதறாக்கும் ஆணுலகில் பெண்மையினை தெய்வம் என்று பேச வந்த பித்தனடா. இந்த கண்ணி இது இரண்டு அடி கண்ணி. இந்த கண்ணியில் பாருங்கள், நீங்கள் பார்க்க வேண்டியது எதுகைய, அதாவது ஒன்றாவது வரையும் மூன்றாவது வரையும் கவனிங்க. இப்போ ஆசிரியை சொல்லி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்வுக்கு மிக சுலபமாக எந்தெந்த விஷயங்களை அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணுங்க சரிங்களா. இல்லை யாப்பிலக்கணம் வந்து மிகப்பெரிய கடை, ஒரு பெரிய கவிஞர் ஆகும்னா யாப்பிலக்கணத்தை நல்லா கரைச்சி குடிக்கணும். நீங்கள் படிவு ஐந்ததுனால ஒரு அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்னா போதுமானது. ஆனால் இதுவே பார்க்கறதுக்கு கடல் மாதிரி தான் இருக்கு. சரி, ஒன்றாவது வரையும் மூன்றாவது வரையும் கவனிங்க. எப்போதுமே எதுகை அப்படின்னு சொன்னால் ஒன்று மூன்று மட்டும் கவனிங்க. ஒன்று மூன்றில் அந்த நீல நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பாப்பி பண்பிழந்த பெண்மையினை. இந்த பாப்பி பாருங்கள், குறிலும் குறிலாக இருக்குது, ஒரே அளவாக இருக்கா? நம்ம ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம் எழுதுகைக்கு. அப்போ குறில் பாப்பி குறில் குறிலாக இருக்குது, அப்போ ஒன்றாவது வந்து சரியாக இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வெள்ளத்தின் ஓசை ஒன்றித்து வருதா, இன் இன் சரியாக இருக்கா இல்லையா? அப்போ இங்கே ரெண்டு ஜோடி சேர்த்துட்டோம். அதாவது எதுகை என்பது இந்த கண்ணில் எது எதுகை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன எழுதணும், பண்பிழந்து பெண்மையினை, அவ்வளோதான். அப்போ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் எதுகைனா இது ரெண்டு தான் இருக்கும். அதாவது முதல் எழுத்து அளவு சரியாக இருக்கும், இரண்டாவது எழுத்து ஓசை வந்து சரியாக ஒன்றி வரணும், இதுதான் எதுகை. ரொம்ப வந்து பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லாது சுலபமான விஷயங்கள் தான். ஆமாம், புரிந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்தடுத்த கவிதைகள் நீங்கள் பார்க்குறப்ப மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை ஒட்டி கேள்வி இருக்கா உங்களுக்கு, அதோடய பொருள் பற்றி விளக்கம் எடுத்துக்காட்டு? யாருக்காவது கேள்வி இருக்கா இதை ஒட்டி? புரிந்து கொண்டா இப்ப சாணைக்கல்லை பார்ப்போம். நீங்க படித்த கவிதை, ஏற்றமும் இறக்கமும் இயற்கையா என்பதால் முதல் கண்ணி தானே இது. ஓகே, பொருள் விளக்க போறது இல்ல. இந்த கண்ணில எது வந்து எதுகை அப்படி நினைக்கிறீங்க? யாரும் முயற்சி செய்யுங்களா. அம்மா நான் முயற்சி செய்யறேன். சொல்லுங்க சிவசங்கரன். இப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க. ஏற்றமும் மாற்றங்கள். ஏற்றமும் மாற்றங்க, அவங்க கிட்டே நம்ம விளக்கமும் கேட்டறலாம். சரி டீச்சர், ஏன் வந்து சிவசங்கரன் இது வந்து நீங்க எதுக்குயா தேர்ந்தெடுத்தீங்க விட? ஏனென்றால் ஏற்றமும் மாற்றங்கள் அந்த ஏயோ மாவோ வந்து ஒரே அளவு, ரெண்டுமே வந்து நெடில். ஓகே, அடுத்த எழுத்து வந்து மாற்றங்கள் அந்த ஈட் அது வந்து ஒரே ஓசை. வாழ்த்துக்கள், நானே சொல்றேன் சரியான பதில். சிறப்பாக புரிஞ்சு வச்சிருக்காரு, சரியான விடை சொல்லியிருக்காரு. சொன்ன இரண்டு விஷயங்கள் தான், அளவு பிறகு இரண்டாவது எழுத்து ஓசை, எவ்வளோதான். ஆனால் ஒன்று மூன்று நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா. ஓகே ஓகே, அடுத்து காலங்கள் பயிற்சிடும் அந்த கண்ணி, இது யாராவது செய்கிறீங்களா, முயற்சி செய்கிறீங்களா இந்த கண்ணிக்கு எதுகை? சொல்லுங்க தெய்வமணி. காலங்கள் கோலங்கள். சரியாக சொல்லியிருக்காங்க. ஏ காலங்கள் கோலங்கள் அதையும் பாருங்கள், அதே விடதான். கா நெடில், கோ நெடில், பிறகு இரண்டாவது எழுத்து லாலா ஒன்றா இருக்குது சரிங்களா. இந்த அளவு அவ்வளோ தான், அடிப்படை சிறந்த சுலபமான விஷயந்தான். எனக்கு எத்தனை சிரமப்பட ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இந்த கண்ணி. ஆமாம் நான் முயற்சிக்கிறேன். ஆ சொல்லுங்க மேம். அன்பரசி சொல்லுங்க. நாலடி காலடி. நாலடி காலடி சரிங்களா, ஒன்று மூணு பார்த்துடுறாங்க, அது நினைவு வச்சிருக்க போதும். ஒன்று மூன்று தான் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு பாருங்க, அந்த ரெண்டு இது சரியாக வருதானே. பெரும்பாலும் மரபு கதைகள்லாம் அது சரியாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நா காலடி. ஓகே, நா கான்றது எதுக, நெடில் நெடில், இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துள்ளது. நம்ம மூணை பார்க்கலாம் டீச்சர். ஓகே, இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கு முயற்சியே அயற்சி. ஆ சரியாக இருக்கு, விதி வழி மதி வழி சரிங்களா. ஓகே, இது இவ்வளோ இவ்வளோதான். ஓகே, அடுத்து இரண்டாவது ஓசை பார்த்தோமா, மோனை. ஓகே, எதுக்கு நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா அடுத்து மோனை பாருங்கள். சீர்களில் முதல் எழுத்து ஓசையால் ஒன்றி வருவது தான் இந்த மோனை. ஓகே, ஓசையால் ஒன்றி வரணும். ஓகே, இது ஒரு விஷயந்தான். அதாவது பார்த்தோமா இந்த ஒரே ஓசைன்னா என்ன, ஒரே ஓசை அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாம் இது விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரே ஓசை அப்படின்னதுன்னா இந்த 12 உயிர் எழுத்து இருக்கா இல்லையா, அது அவ் வரைக்கும் அதை வந்து நீங்கள் மூணு குழுக்களாக பிரிக்கலாம். இது வந்து ஒரு எளிய அணுகுமுறை.
இது அதாவது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது எளிய அணுகுமுறை. அதாவது நீங்கள் மோனை கண்டுபிடிக்கிறது ஒரு அணுகுமுறை, டெக்னிக் சொல்லுவாங்க அதை, சரிங்களா? இதை பயன்படுத்தி நீங்கள் கவிதையில் கண்டுபிடிச்சிடலாம் சரியாக வருமா வராது அப்படின்றது. இப்போ பிளத்துன்றதா, நீங்கள் வாயை பிளந்தால் தான் திறந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ அந்த வகையில் அந்த உயிரெழுத்து பிரிச்சுமா, அ ஐ ஔ, கண்டிப்பாக வாயை திறந்தால் சொல்ல முடியும், வாயை மூட்டு சொல்ல முடியாது. குவித்தல் அந்த குழு பார்த்தீங்கன்னா உ உ ஓ ஓ, வாய் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும் வாய் குவியுதுன்னு, இது குவித்தல், அந்த குழு கொண்டு போயிட்டோம். இழித்தல்னா இ இ ஏ ஏ, பார்த்தீங்களா? இப்போ மூன்று குழுவாக பிரிச்சுட்டுமா, அப்போ அ ஆ இவங்களாம் ஒரே ஓசை, குவித்தல் ஒரே ஓசை, இழித்தலும் ஒரே ஓசை, இந்த குழு பிரிச்சிட்டோம். இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்த அந்த உயிரெழுத்தை வச்சு மற்ற வரிசை கா வரிசை எடுத்துக்குவோமே, கா கா கி கி அந்த கவு வரைக்கும் இருக்கா இல்லையா. இப்போ பிழத்தில் பார்த்தோமா இது வரும் கா வரும், கா எப்படி வந்து, அப்போ கா க கா கை கவு என்பது பிழத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ குவித்தல் வந்து குவித்தல் யார் சொல்ல முடியுமா? நானே சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். கு 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 கு, சரியாக சொல்லியிருக்கீங்க. நான் திருப்பி போகிறேன் எஸ்பிஎம் எழுதுறதுக்கு. ஓகே, அடுத்து இழித்தல். இழித்தல் இழித்தல் யார் சொல்கிறீங்க சொல்லுங்க. தேசிகா அவ்வளோதான், சரிங்களா? இப்போ பாருங்க சரியா தவறா, இப்போ பாருங்க இதெல்லாம் மோனையை உதாரணம் கொடுத்துருக்கேன். இப்போ கடவுள் காட்சி சரியான மோனையா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுமா சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க, ஏன் முடியும்? ஏனென்றால் அது பிணத்தில் இருக்குமா, அதாவது சரியா சொல்லிருக்க க கா ஆ ஆ சவுண்ட். சரி, ஒலி குரல் கூற்று முடியும். புனேஸ்வரி முடியுமா? முடியும். குரல் முடியும் அம்மா. குரல் கூற்று என்னது? கு உ உ. கண் கிளி கண் முடியாதம்மா. ஏன் முடியாது சிவசங்கரன்? ஏன்னா கா ஆ ஆ ஓசை வந்து பிளத்தல் இருக்கு, கிளி கி இ வந்து இழித்தல் இருக்கு. அப்ப வந்து இது மோனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவுதான். முதல் எழுத்து மட்டும் கவனிங்க, புரிஞ்சிருக்கா? இப்ப கெட்ட கொடுத்து முடியுமா தேசிகா? முடியாதாம்மா. ஓகே, ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா வந்து கே வந்து இழித்தல், கே ஆ கோ வந்து குவித்தல், ஓ ஓ செயற்க பண்ணு ஒன்று ஒட்டாது. அப்போ இவ்வளோ தான், முதல் எழுத்து ஒரே ஓசையாக பார்த்துக்க வேண்டிதான். இப்போ பண்பிழந்து பாவை இருதான பார்த்தோம்மா. இது மோனை நீங்கள் மோனை பார்க்குறப்ப ஒன்று இரண்டையும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ எதுகை வந்து ஒன்றாவது வரையும் மூணாவது வரையும் பார்க்க சொன்னா இல்லையா. இப்போ எதுகை மோனைக்கு வந்து ஒன்றும் இரண்டு மட்டும் பாருங்கள். உண்மையை பார்த்தா மோனையில் சீர் மோனை அடி மோனை இன்னும் நல்லா இறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் அடிப்படையாக மோனை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா தேர்வில் வந்து தேர்வுகள் கூட பெரும்பாலும் பார்த்தோமா அந்த மோனை அடிப்படையாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆழமாக படிக்கிறப்ப அங்கே போகலாம். அப்போ இங்கே வந்து நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்றதுக்காக ஒன்று இரண்டு, அப்போ பண்பிழந்து பதறாக்கும் பாப்பா இருக்கா இல்லையா. அப்போ சரி, அதேமாதிரி பெண்மை பேச பே பே, இது வந்து இழுத்தல், முதல் எழுத்து பாருங்கள். அப்போ நீங்கள் சுலபம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்த அட்டவணை வந்து இருந்துச்சா இல்லையா, அந்த அட்டவணை எப்போதுமே நீங்கள் வந்து மனப்பாடம் செய்து எழுதி வச்சுக்கலாம். ஒரு கவிதை ஆராயிறப்ப இது வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும் தேர்வு கூட. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சாணக்கல் கவிதை பாருங்கள். இதில் வந்து எழு வந்து மோனை அப்படின்னு சொல்கிறீங்க, யார் முயற்சி பண்ணுறா? அம்மா நான் முயற்சிக்கட்டுமா அம்மா? ஆ சொல்லுங்கள் அன்பரசி. விதிவழி வீணர்கள் மதிவழி மாற்றங்க. ஓகே சரியா? ஆமாம் சரிங்க. வி வி மா மா, அதே ஓசை இருக்கா? அவ்வளோதான், முதல் எழுத்து மட்டும்தான் பார்க்கணும், சரிங்களா? ஓகே, இதில் இந்த கண்ணியில் யார் செய்கிற முயற்சி பண்ணுறா? நான் முயற்சிக்கிறேன் அம்மா. ஆ சொல்லுங்கள் முனீஸ்வரி. முயற்சியை மூன்றெழுந்து அயற்சியை அலமரும். ஓகே, ஒன்று இரண்டு, அவ்வளோதான். நிறைய மோனைகள் இருக்குது, நீங்கள் சுலபமாக எழுதுறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாமே. ஓகே, அப்போ சந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு குழு ஒரு டெக்னிக், அதாவது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அந்த மோனையும் எதுகையும் போட்டு குழப்பிக்கொள்வார்கள். முதல் எழுத்து பார்க்கணுமா இரண்டாவது எழுத்து பார்க்கணுமா அப்படின்னு.
சிறந்த மாணவர்கள் கூட நான் பள்ளியில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா எழுதை கேட்டால் மோனை எழுதுவாங்க, மோனை கேட்டால் எழுதுகை எழுதுவாங்க. மாற்றி அதை நான் மறந்துட்டேன், குழம்பிட்டேன், ஒன்றாவது எழுது வருமா இரண்டாவது எழுது வருமா மறந்துட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக், அதாவது சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். எப்படின்னா உனக்கு எத்தனை கை, எத்தனை கை சொல்லுங்க மாணவர்களே, பல வருடங்களா மாணவர்கள் சொல்லி கொடுக்கிறது தான். ஆனா சிறு பிள்ளைத்தனமா இருந்தாலும் அது மனப்பாடம் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. அப்படி நீங்க குழம்பாம இருக்கலாம். ஒன்னு மூணு வந்து எதுகைக்கு, அடுத்து வந்து மோனையும் பார்த்துங்க. சரி, இப்போ மூன்றாவது ஓசனையும் பார்த்தோமா, சந்தம். அதாவது சீர்களின் எல்லா எழுத்துக்களும் ஓசையாக ஒன்றி வருவதுதான் சந்தம். ஓகே, சரிங்களா. இப்போ சந்தம் அப்படின்னு சொன்னாலே நிறைய மாணவருக்கு ஒரு சந்த பாடல் தெரியும். இப்போ நான் ஒன்றாம் ஆண்டு படிக்கிறப்ப படித்த பாடல் அது இன்னொரு நினைவு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் ஆரம்ப பள்ளி படிக்கிறப்ப இந்த பாட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் எட்டு, எட்டில் பாதி விட்டு எடுத்தான் மீதம் கிட்டு, மீதம் உள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு வாயில் போட்டால் பிட்டு, கிட்டு நான்கு லட்டு பட்டு நான்கு லட்டு, மொத்தம் தீர்ந்தது எட்டு மீதம் காடி தட்டு. இது ஒன்றாம் மணி படிக்க நான் சுவாரஸ்யம் வாசித்தோம். இது சந்தப்பாடல், இதுவரை சிறப்பான ஒரு சந்தப்பாடல் இருக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சந்தப்பாடலை பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா எது சந்த சொற்களாக பார்க்குறோம் நம்ம, தட்டு லட்டு விட்டு கிட்டு பட்டு பிட்டு, பாரு எல்லாமே ஒரே ஓசையில் வருதா. நீங்கள் அந்த தாளாவிலாம் பார்த்தோமா ஒரே குறியில தான் இருக்குது, அது வகையாக இருக்குது. பின்னால் இட்டு இட்டு டூ ஒரே மாதிரி வருதா, பாருங்க அந்த ஓசை நயம்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதே எழுத்துன்னு இருக்கணும் அவசியம் இல்லை. சில நேரங்களில் அந்த வல்லினம் வல்லினம் கூட வரும், இட்டும் இட்டு கூட வரலாம், சரிங்களா. அதான் இதெல்லாம் சிறப்பான ஒரு சந்தமாக இருக்குது. சந்தம் வந்து கண்டுபிடிக்க அவ்வளோ சிக்கல் இருக்குது அது மாணவர்களுக்கு. சரி, இப்போ இந்த அழுக்காறு கொண்டிலங்கும் ஆமேலின் கூட்டத்தில், இந்த கண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சந்தமாக இருக்குன்னா அழுக்காறு இழுக்காறு. இப்போ கேட்குறப்ப அந்த ஓசை ஒரே மாதிரி இருக்குதான் உங்களுக்கு, சரியா மாணவர்களே, புரியுதா? அது அழுக்காறு இழுக்காறு, அழுக்காறுனா பொறாமை, இழுக்காறு மாட்டதற்கு அந்த இழிவை, அழுக்காறு இழுக்காறு பாருங்க, அந்த ஒரே ஓசை கேட்கறதுக்கு நயமாக இருக்கிறது, இதுதான் சந்தம். எல்லா கவிதைகள்லையும் அந்த சந்தம் இருக்குமா? பெரும்பாலும் இருக்கும். ஆனால் அந்த சந்தம் தான் அந்த கவிதைக்கு இனிமை சேர்க்கும். ஆனால் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் மரபு கவிதையை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சாணைக்க கவிதை பாருங்க, நீங்கள் படித்த கவிதையில இதில் சந்தம் வந்து நீங்கள் பார்க்க முடியுதா மாணவர்களே, ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். சந்தங்கள் காலங்கள் கோலங்கள் கேக்குறப்ப ஒரே ஓசை தெரியுதா? யாரை தவிர்த்து வேற இருக்கா? வேற இருக்கா? சொல்லுங்க. நான் முயற்சி செய்யறேன். சொல்லுங்க சிவசங்கரன். சரியா சொல்லிருக்கீங்க, ரெண்டு இருக்கு. இப்படி பார்த்தோமா, காலங்கள் கோலங்கள் செய்வதுவா உய்வதுவா, ஒரே ஓசையா இருக்கு, ஆமா தானே? சரி, ஓகே, சரி சொல்லிக்கீங்க. இது ரெண்டு கண்ணி மட்டும் பார்ப்போம், பெருமாள் கண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த கண்ணில விதிவழிதான் யாவும் நடைபெறும் பார்த்தோம்ல, அந்த கண்ணில சந்தம் இருக்கா? யார் முயற்சி பண்றீங்களா? இருக்குமா? நான் முயற்சிக்கிறேன். சொல்லுங்க. விதி வழி மதி வழி, சரியா இருக்கு. விதி வழி மதி வழி பாரு, கேட்கறதுக்கு ஒரே ஓசையா இருக்கு. அடுத்து வேற இருக்கா? ஆமா, நான் முயற்சிக்கிறேன். சொல்லுங்க அன்பரசி. மொழி அல்லவா பழி அல்லவா, சரியா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாணவர்களும். விதி வழி மதி வழி, மொழி அல்லவா பழி அல்லவா, பாருங்க அழகான ஓசை நயத்துல அந்த சந்த நடையில இருக்கு. சரி டீச்சர், கண்டிப்பா சந்தம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்துற மூன்று கூறுகள் எல்லாமே நம்ம பாத்துற ஓசை நயத்துல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதற்கு முன்பதாக ஒரு சிறு இடைவேளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆக மாணவர்களே, ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.
DidikTV KPM. DidikTV KPM. ஆக கவிதை ஓசை நயம் இதை பற்றி தான் வந்து தெள்ள தெளிவாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடன் ஆசிரியை புஷ்பவல்லி அவர்கள் வந்துட்டு இணைந்திருக்காங்க. பேராலிருந்து தோப்பிரடானா இடைநிலை பள்ளி ஆசிரியை அவங்க. நாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். சரி சார். சரி மாணவர்களே, இதுவரை நாம் எதுகை மோனை சந்தை மூன்று ஓசை நயத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம காணவிருப்பது வந்து இயைபு. சீர்களோட இறுதி ஆசை ஒன்றி வருவது ஏபுன்னு சொல்லலாம். நேனும் விளங்கிக் கொள்றதுனா கவிதை அடியில் இறுதியிலேருந்து பார்க்கணும். இறுதியிலேருந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் வந்து ஏபு. சரிங்களா? உதாரணம் வந்து பாருங்கள். மூன்று இனங்கள் வாழ்ந்தபோதும் ஆட்சி ஒன்று தான். எப்போ எனக்கு அந்த சிவப்பணத்தை கொண்டு வந்திருக்கனா இல்லையா? முன்னுயிரம் வழியவர்க்கும் பொதுவில் ஒன்று தான். சான்றனவே மற்றவினம் வளம் பெருக்குது. தம்பி சான் உயர்ந்தால் நம்மினம் ஏன் முழம் சறுக்குது? பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் ஒன்று தான் பெருக்குது சறுக்குதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன இருக்குது? அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? இதுதான் ஏய்பு. அது ஏய்புனா பின்னால் வரும், எதுக்குன்னா முன்னுக்கு வரும் அப்படின்னு பார்க்க வேண்டியது தான். சரிங்களா? இது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. நீங்கள் அமைதியாக அமர்ந்து இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா பெரிய சிக்கல் கொண்டு வராது. இப்போ சாணைக்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம ஏய்பு பார்க்க முடியுது. உதாரணம் பாருங்கள். உலகடியா நிலையடியா டியா டியான்றிருக்கா இறுதியில் கடைசியிலேருந்து பாருங்கள். இந்த தனி சொல் எடுக்காதீங்க. இது வந்து இப்போ டேஷ் போட்டு இது ஒரு இருந்துச்சு அது தனி சொல், அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். பெரும்பாலும் இந்த அடியில் கடைசியாக இருக்கிறது உலகடியா, இதில் கடைசியாக இருக்கிறது நிலையடியா. மோதல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம அதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா கவிதையின் கவிதை அடியை இறுதியிலிருந்து அடியிலிருந்து இறுதியிலிருந்து இரண்டாம் எழுத்து. அப்போ அந்த வகையில் பார்த்தோமா சரியாக வருது தானது? ஆமாம். சரிங்களா? இதை வந்து இயைபு. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தோமா இதை பார்த்துட்டோம். உலகடியா நிலையடியா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பின் வருமா முன் வருமா? மோசம் மாதிரி இந்த சிறு நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த அடியில் இறுதி சொல்கிறது பின் வருமா, இங்கே முன் வருமா. அப்போ இதுதான் ஏய்பு. அப்போ ரூமா ரூமா இருக்கா? ரெண்டா ரூ ரூ வருதா இல்லையா? இவ்வளோதான் ஏய்பு. சரிங்களா? ஓகே சரி. இப்போ ஐந்தா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோமா முரண் தொடை. முரண் தொடைனா சீர்களில் முதல் அசை அல்லது சீர் வந்து பொருளால் முரண்பட்டு இருக்கும். கொன்ட்ராவாக இருக்கும் சொல்கிறோம்ல, முரண்பட்டு இருக்கும் பொருளால். உதாரணம் பாருங்கள். ஒரு திருக்குறள் கூட இருக்குது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இப்போ இந்த திருக்குறளில் பார்த்தோம்மா அங்கே ஒரு முரண் தொடை இருக்குது. எப்படின்னா உறங்குவதும் விழிப்பதும் பொருள் வேறுபட்டிருக்கா இல்லையா? அதுதான் முரண் தொடை. முரணாக இருக்க பாருங்கள். இப்போ காலை மாலை அந்த மாதிரி தான். பொய் மெய் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க. முரண் தொடைக்கு முரணாக இருக்கு. பொய் அதுக்கு எதிர்பதம் என்ன? மெய். பிறப்பு இறப்பு. இரவு பகல். எரிகதிர் குளிர் நிலவு. பாருங்க இந்த மாதிரி கவி நிறைய பார்க்கலாம். முரணா கிட்டத்தட்ட அப்படி மழை படிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா பொருளும் முரண்பட்டுனா அது முரண் தொடை. இவ்வளோ தான் அந்த ஐந்து அந்த ஓசையிலையமோ. இந்த எடுத்துக்காட்டில் சாணைக்கல கவிதை பார்த்தோமா. இப்போ இதில் வந்து முரண் என்ன பார்த்தோமா? ஏற்றமும் ஏற்றம், அதுக்கு எதிர்ப்பதம் இரக்கம். ஏற்றமும் இரக்கம் இருக்கா இல்லையா? நல்லா நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவிதையை கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்ப்பதமாக அவர் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாணைக்கல இன்னொரு விஷயம் வந்து என்னது? விதி வழி மதி வழி. விதினா என்னது? நம்ம பார்க்கல, என்ன விதியும் தெரியாது. கடல் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்ம பார்க்கல. ஆனால் மதின்றது நம்மளுடைய சிந்தனை அறிவாற்றலை. இதுதான் அந்த இது. சரியா மாணவர்களே? இப்போ நீங்கள் ஐந்து விஷயங்களும் கற்றுக்கொண்டிருக்க. இப்போ வந்து ஒரு பயிற்சியாக பார்த்தோமா பெரும்பாலும் இந்த கவிதை கேள்வியில் வந்து நம்ம வந்து இந்த சிறு கேள்வியாகவும் பார்க்கலாம், கட்டுரை கேள்வியாகவும் பார்க்கலாம். இப்போ சிறு கேள்வி அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்களே இந்த அந்த மாதிரி சிறு கேள்வியை பார்த்தோமா கன்னிகளை வழங்கப்பட்டு கன்னிகளை ஒட்டி கேள்வி இருக்கும். இப்போ பாருங்கள் இது ரெண்டு கன்னி கொடுத்துருக்காங்க. முயற்சியை உழைப்பதாயும் விதி வழிதான் யாவும் நடைபெறும். இந்த கன்னியை ஒட்டி இப்போ கவிதை பாருங்கள். இக்கவிதை கன்னிகளில் காணப்படும் ஓசை நயங்கள் இரண்டனை எழுதுக. இது பொதுவாக விட்டாங்க. நீங்கள் ஐந்து ஓசை நயங்கள் படிச்சிருக்கீங்க. எதுகை மோனை சந்தம் ஏபு முரண்னு முரண் தொடைய. அப்போ நீங்கள் விடை எழுதுகிறப்ப எது வேணாலும் எழுதலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு லக் அடிச்ச மாதிரி தான் அது. எப்படி வேணால் எழுதலாம். எதுகை எழுதலாம், மோனை எழுதலாம், சந்தம் எழுதலாம், ஏப் எழுதலாம், முரண் தொடையும் எழுதலாம். ஏன்னா அவங்க கேட்டது ஓசை நயங்கள்.
சரிங்களா? அப்போ அந்த மா அந்த அந்த கவிதை வழங்கப்பட்ட க கவிதையில் நீங்கள் எதுக்கு எழுதுறாருந்தா எதுக்கு என்ன எழுதுவீங்க? ஒன்றாவது மூணாவது எழுதுனா முயற்சி அயற்சியை விதிவழி மதிவழி அதானே? ஆ, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது இருக்கும். மோனை அதேமாரி தான், சந்தம் பின் வருமா முன் வருமா? சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ இந்த கண்ணிலையும் பார்த்தோமா, உங்களுக்கு சொல்ல தெரியணும். கண்ணி கொடுத்துட்டு அதற்கான எதுகையும் மோனை சந்தம் ஏபு முறை கண்டிப்பாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியணும். ஆனால் எல்லா இதுவும் அங்கே இருக்குன்னு கட்டாயம் இல்லை. சரிங்களா? அதாவது எதுகை மோனை இந்த கண்ணில் பார்த்தோமா முரண் தொடை வந்து எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போ கட்டாயம் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்கள் பாருங்களேன். ஓகே, சரி. இப்போ வந்து இதே வந்து இப்போ காலடி அதெல்லாம் பார்த்தோமா அந்த கண்ணிகளில் உள்ள அந்த விடைகளை, இதே வந்து கட்டுரை கேள்வியாக போச்சுன்னா கொடுத்தாங்கன்னா மேற்காணும் கவிதையை வாசித்து, அதாவது முழுமையாக உங்களுக்கு கவிதை இருக்கு, கவிதை படிச்சிட்டிங்க, அந்த கவிதையை வாசித்து தொடர்ந்து ஒரு வினாக்களுக்கு விடை எழுதுகணும் அப்படி பயிற்சி இருந்துச்சுன்னா இது கவிதையில் காணப்பட ஓசை நயங்கள் மூன்றனை விலக்கி எழுதுங்க. ஒரு மூன்று தான் உங்களுக்கு தெரியும், ஐந்து இருக்குன்னு. அந்த ஐந்தில் ஒரு மூன்றை நீங்கள் எழுத வேண்டியது தான். பாருங்கள் இப்போ எப்படி எழுதலாம். அதை ஒரு சுலபமான ஒரு பத்தி ஆசை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த பத்தியில் வந்து நான்கு விஷயங்கள் இருக்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா சிறப்பான பத்தி அமைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். முதல் எழுதிருங்க, இக்கவிதையின் ஓசை நயங்களுள் ஒன்றாக எதுகை சிறந்து விளங்குகிறது. சொல்லிட்டீங்களா என்னென்னு? ஓகே, எதுகை என்பது சீடுகளின் முதல் எழுத்தின் அளவும் இரண்டாம் எழுத்தில் ஓசையும் ஒன்றி வருவதாகும். ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டீங்க. அடுத்து எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டாக முதல் கண்ணில் நீங்கள் அப்படியே வரிய எழுத தேவையில்லை, எந்த கண்ணிலும் எந்த அந்த சொந்தம் உதாரணம் கொடுங்க. முதல் கண்ணில் ஏற்றமும் மாற்றங்கள் எனும் சீர்களில் எடுத்துக்காட்டு கொடுத்துட்டீங்க. அதை ஒட்டு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. முதலிடத்தின் அளவு நெடிலாக இருக்குது தானே, ஏ மா நெடிலாக இருக்குது. இரண்டாம் எழுத்தான ஈற்று வந்து ஒரே ஓசையில் ஒன்றி வந்துள்ளது. அப்போ அந்த வகையை பார்த்தோமா நான்கு விஷயங்கள் நீங்கள் பார்த்தீர சிறப்பாக சொல்லிட்டீங்கன்னு விளக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரி டீச்சர், கண்டிப்பாக இப்போ இந்த பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்துட்டு இறுதியாக நம்ம வந்துட்டு மாணவர்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஓசை நயம் என்பது அது கண்டிப்பாக வந்து கவிதைக்கு முக்கியமான ஒரு கூறு. அதுதான் எங்கள் விடுபடவே முடியாது. கவிதைக்கு அழகு அந்த ஓசை நயங்கள் தான். இப்போ அந்த ஐந்து ஓசை நயம் இருக்கா இல்லையா, ஐந்து ஓசை நயத்தை அவருடைய விளக்கத்தை பொருளை கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். ஒரு கவிதை கொடுத்தா அந்த கவிதையில் இப்போ எதுகைனா எதை பார்க்கணும், ஒன்றாவது வரியா மூணாவது வரியா அப்படி அவங்க பார்க்க தெரியணும். இந்த அளவுக்கு அவங்க ஞாபகப்படுத்தி கொண்டார்கள்னா இது சிக்கலே இல்லை, சிறப்பாக செய்திருக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த பாகம் இரண்டு கூட இந்த மாதிரி கட்டுரைக்கு எழுதுறப்ப இதே நடையில் இப்போ எதுகை கொடுத்துருக்குன்னா இதே நடையில் நீங்கள் வந்து மோனைக்கும் எழுதலாம், பிறகு சந்தத்துக்கும் எழுதலாம், ஏபுக்கும் எழுதலாம். நீங்கள் அதே தான் பாருங்கள், ஏபு பொருள் எடுத்துக்காட்டு விளக்கம். ஓகே, இந்த விஷயங்கள் தான். சரி மாணவர்கள், உங்களுக்கு வந்துட்டு ஆசிரியர்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, இது புரியல டீச்சர் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்கா? எல்லாம் தெல்ல தெளிவா புரிஞ்சிருச்சா? இல்ல அண்ணா, இந்த கேள்வி இல்ல. இந்த கேள்வி இல்ல அண்ணா, தெளிவாக இருக்கிறது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆக இன்றைக்கு ஆறு மாணவர்களும் எல்லாருமே வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் டீச்சர். ஓகே, இன்றைக்கு வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக எங்களுடன் வந்துட்டு கவிதையில் குறிப்பாக ஓசை நயம் இந்த பிரிவை பற்றி ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி. நன்றி. ஆக மாணவர்களே, கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு படித்து கொடுத்த நம்முடைய ஆசிரியை புஷ்பவல்லி அவர்கள் படித்து கொடுத்த இந்த கவிதையில் இருக்கும் ஓசை நயம் இந்த பிரிவு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பயனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெல்ல தெளிவாக எல்லா இடத்துலையுமே பூந்து அலசி ஆராய்ஞ்சு வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு கற்றுக் கொடுத்தாங்க நம்முடைய ஆசிரியை. வீட்டில் பார்த்துட்டு இருந்த மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கிட்டக்கிடம் கண்டிப்பாக இருக்குது. ஆக மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், மீண்டும் சந்திப்போம். பாய், டேக் கேர், மிக்க நன்றி. பாய். பின்னாடி இருக்கிற ஆறு பேருக்கு பாய். டிடிடிவி கேபிஎம். வணக்கம், நான் ஆசிரியர் தேவி கிருஷ்ணன். தமிழ் மொழி நம் இனத்தின் அடையாளம் என்றால் தமிழ் இலக்கியம் நமது பண்பாட்டின் வேர். இவ்விரண்டும் இரு கண்களை போன்றது. இலக்கியம் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்று பார்த்தோமேயானால் மாணவர்களுக்கு வாழ்க்கை கல்வியாக இருந்து வாழ வழிகாட்டுகிறது.
அதோடு மாணவர்களுக்குள்ளே மறைந்திருக்கும் படைப்பாற்றலை ஒரு கவிஞனாக ஒரு எழுத்தாளனாக வெளிக்கொணர உதவுகிறது. மேலும் இன வரலாற்றையும் அறியவும் பரிவுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவது இலக்கியம். எனவே தேர்வுக்கு மட்டும் இலக்கியம் படிக்காம் அதே வேளையில் ஒழுக்க நெறியோடு உன்னத வாழ்க்கை வாழ இலக்கியம் படிப்போம். தமிழோடு வாழ்வோம், இலக்கியத்தோடு வளருவோம். நன்றி. நான் திருமதி காளியம்மா செல்லப்பன், எம்ப்ரூஸ் இடைநிலைப்பள்ளியில் தமிழ்மொழி மற்றும் வரலாறு போதிக்கும் ஓர் ஆசிரியராவேன். என் கருத்துப்படி தமிழ் பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளிக்கு வரும் அனைத்து மாணவர்களும் தமிழ்மொழியை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். பிறகு அவர்கள் படிவம் 4 வந்த பிறகு தமிழ்மொழி மட்டுமின்றி இலக்கியத்தையும் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். எஸ்பிஎம் தேர்வுக்கு அவ்விரு பாடங்களையும் கட்டாயம் எடுக்க வேண்டும். தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பாடத்தை எடுக்கும் ஒவ்வொரு மாணவரும் நல்ல பண்பாடு மிக்கவர்களாகவும் நல்ல பண்புள்ள மாணவர்களாகவும் திகழ்வார்கள் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை. என் மகள் இவ்வாண்டு படிவம் 5 பயில்கிறார். அவர் தோப்பர்தானா இடைநிலை பள்ளியில் பயிலுகிறார். அவரும் எஸ்பிஎம் தேர்வுக்காக தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்தை தேர்வு பாடமாக எடுத்துள்ளார். அவரும் ஒரு செம்மையான பண்புள்ள மாணவராக விளங்குவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமின்றி வரும் எஸ்பிஎம் தேர்வில் அவர் தமிழ்மொழி தமிழ் இலக்கிய பாடம் மட்டுமின்றி இதர பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெறுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.